ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சியான் விக்ரமோட பையன் த்ருபதி தான் அவர் நடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாகி இருந்த படம் வர்மா. பட் இந்த படம் சடனாக ட்ராப் ஆனது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துச்சுங்க. அண்ட் எகெயின் இந்த படத்தை ரீஷூட் பண்ண போறதா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் E4 என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீஷூட் பண்ண போற அந்த டீம் காஸ்ட் அண்ட் க்ரூவை பத்தி தான் இப்போ அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலாவோட டைரக்ஷன்ல தான் இந்த வர்மா படம் ரிலீஸ் வரைக்கும் ரெடியா இருந்தது. பட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் E4 என்டர்டைன்மெண்டோட முகேஷ் அவர்களுக்கும் நம்ம பாலா டைரக்டருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆனதுனால ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே பாலாவோட டைரக்ஷன்ல இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாலா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானாதான் இந்த டீம்ல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ் சினிமால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லலாம். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் E4 என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ரீஷூட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு. முதல் வேலையா இந்த படத்தோட டைட்டில வர்மால இருந்து ஆதித்யா வர்மான்னு மாத்திருக்காங்க. இந்த டைட்டில் சேஞ்சுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சியான் விக்ரம் தான். சென்டிமெண்டல் ரீசன்ஸ்க்காக அப்பா சியான் விக்ரம் தான் பையன் நடிக்க போற ரீஷூட் ஆன படத்துக்கு டைட்டில பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு கோலிவுட்ல சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி படத்தோட அசோசியேட் டைரக்டர் கிரிச்சையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கேமராமேன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலே டாப் 10 சினிமாட்டோகிராஃபர்ஸ்ல ஒருத்தரான ரவி கே சந்திரன் தாங்க. இவர் வேற யாரும் இல்லங்க, சூர்யா நடிச்ச ஏழாம் அறிவு படத்தோட கேமராமேன் தான். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸ்லயும் இவர் கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிவுட்ல சூப்பர் ஹிட் ஆன அக்டோபர் படத்தோட ஹீரோயின் பனிதா சாந்து தாங்க. இத அவங்களே அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில மாத்தியாச்சு, டிரெக்டர் மாத்தியாச்சு, ஓகே காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே மாறினாலும் நம்ம சியான் விக்ரமோட பையன் அப்படியே பிக்ஸ்டா ஹீரோவா இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம த்ருவ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததுனால E4 என்டர்டைன்மெண்ட் இவரையே ஆதித்யா வர்மா படத்துக்கும் ஹீரோவா ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி படம் அண்ட் வர்மா ரெண்டுத்திலயுமே ஒர்க் பண்ண அதே மியூசிக் டைரக்டர் ரத்தன் அவர்களே தான். சோ அவர் தான் ஆதித்யா வர்மா படத்திலயும் மியூசிக் டைரக்டரா சைன் அப் ஆயிருக்காரு. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவா அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட ரீஷூட் டேட் எப்ப அப்படின்றதையும் E4 என்டர்டைன்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, வர March 10th தாங்க. சோ ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம சின்ன சியான் துரு விக்ரம் மூவியோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் கூட சீக்கிரம் ஆதித்யா வர்மா படத்தோட அபிஷியல் அப்டேட்ஸ் இந்த டீம் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஆதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.